எல்லாருக்கும் வணக்கம். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் அவர்களே, மேடையில் இருக்கும் அனைத்து பெரிய மனிதர்களே, இப்படி எனக்கு பேச தெரியாது, பட் ஆனா ரொம்ப 2 வருஷம் கழிச்சு ஒரு மறைஞ்சு வாழற பாஷாய் பாய் மாதிரி வெளியே வராம இருந்தேன். இதுல வந்தே ஆக வேண்டியதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. நானும் மரியாதைக்குரிய நண்பர் உதய் அவர்களும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் போனி சாருக்கு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நானும் என்னோட அடுத்த படத்தை அவருக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ போனி சார், போனி கபூர் சார் அண்ட் ராகுல் இந்த படத்தை பண்ண ஜி சினிமா இவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ட்ரெய்லர் அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது முக்கியமான ரீசன் எல்லாருமே சொன்னாங்க, எனக்கு உதய் அவர்களை பார்க்கும்போது பயமா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு அவர் ஒரு 12 வருஷமாக தெரியும். அவர் அப்போது நடிக்க வரல, ப்ரொடியூசராக தான் இருந்தார். எனக்கு அந்த கான்வர்சேஷன் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப நேரம் நாங்கள் சினிமா பற்றி ராத்திரி பேசிட்டு இருக்கும்போது அப்போ நான் கேட்டேன், என்ன உதய் இவ்வளோ சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு படத்தை பற்றி கேட்டேன். அவர் என் தோளில் கை போட்டிருந்தார். கை போட்டு அவர் சொன்னார், எனக்கும் அந்த டவுட் இருந்தது. நான் போய் எடுத்து இவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் படம் கொஞ்சம் சுமாராக தானே இருக்குது, படம் இப்படி இருக்கு அப்படி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இன்னொரு வாட்டி எடுக்கலாமான்னு. ஐயோ சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து எனக்கு அந்த பயம் ஃபீலிங் வந்ததே இல்லை. அண்ட் ரொம்ப இந்த எல்கேஜி படத்துக்கு இன்ஃபேக்ட் உதய் அவர்கள் அவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அரசியலில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எல்லா கட்சியில் இருக்கிறவங்க கிட்டும் பேசி தான் அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்கள்கிட்ட அந்த 17-18 வருஷமாக எலெக்ஷன் ஜெயிக்காத நிறைய பேர்கிட்ட, இது மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசணும். இவங்க எல்லா கட்சியில இருந்தாலும் ஒரு விஷயம் யாருமே மறுக்காம சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, மறைந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட உழைப்பு, கலைஞர் அவர்களோட உழைப்பு. அண்ட் ரெண்டாவது விஷயம் கலைஞர் அவர்களோட அப்ரோச்சபிலிட்டி, அதாவது யார் வேணாலும் அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் உழைப்பு அப்படின்றத பத்தி இப்பதான் உதய் அவர்கள் அரசியல் வந்திருக்காரு, படங்கள்ல 10 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு, பட் அப்ரோச்சபிலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்படுறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் மே 7 பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மே 7, அதாவது கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு பதவி ஏற்றிருக்கிற அன்னைக்கு நாளைக்கு காலையில் ஒரு 11:30 நான் அப்போ தான் அந்த கோவிட் செகண்ட் வேவ் பீக்கில் இருக்கும்போது, யாருமே தெரியாத ஒரு சின்ன பையன், 28 இயர்ஸ், அந்த பையன் ஆக்சிஜன் ட்ராப் ஆகி பயங்கரமாக ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காம திண்டாடுறதா எனக்கு கால் வந்தது. எனக்கு அந்த பையனை யாருமே தெரியாது. கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆயிருந்தது. நான் என் ஷோஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி யார்கிட்டலாம் பேச முடியுமோ, நிறைய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிற யாராலையுமே எதுவுமே முடியல. எனக்கு உதய் அவர்கள், அவங்க ஒய்ஃப் கிருத்திகா அவர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுக்காகவும் கேட்டதே கிடையாது அவங்க கிட்ட. பட் பதவி ஏற்கிறாங்க, இன்னைக்கு நாளில் போய் அவங்களுக்கு கால் பண்ணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு பையன் கல்யாணம் 6 மாதம் ஆகுது, உயிருக்கு போராடுறான் அப்படின்னும் போது நான் கால் பண்ணேன். கால் பண்ணி அடுத்ததுலேருந்து இல்லை நாங்கள் என்ன இந்த மாதிரி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்னைக்கு கிருத்திகா அவர்கள் ஃபோன் எடுத்தாங்க. அண்ட் கம்ப்ளீட் உதயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அதுக்காக வேலை பண்ணாங்க. ஈவினிங்காக ஒரு 7 மணிக்கு அந்த பையனுக்கு பெட்டு கிடச்சிது. ஸோ அப்ரோச்சபிலிட்டி நான் சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு யாரோ ஒருத்தர், என் ஃபேமிலி கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஒரு பையன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஆக்சிஜன், இந்த கதையை இன்னைக்கு ஸ்டேஜ் இங்கே வந்திருக்கா இல்லை, இது நடந்தது போன வருஷம் மே 7 ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப தயக்கத்தோடு தான் கால் பண்ணேன். ஒரு முக்கியமான நாள் அவங்க லைஃப்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள். பட் ஒரு பையனுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் பெட் அப்படின்னும் போது அதை ரீச் பண்ணி வாங்கி தர முடிஞ்சது. ஐ தேங்க் என்டையர் கிருத்திகா. இங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. அண்ட் உதயோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் அதில் பார்த்தா இருந்தாங்க. ஸோ இந்த அப்ரோச்சபிலிட்டி அவர்கிட்ட நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனும் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் உதய் அவர்களே, இந்த படமும் சரி, நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி அடைய. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் சொல்ல வர விஷயம், அருண்ராஜா காமராஜா இந்த படத்தில் பர்சனலாக அவருக்கு ஒரு பெரிய லாஸ். அதை மீறி இன்னைக்கு ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். Article 15 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் இந்தியன் சினிமா. ஸோ அந்த படத்தோட ஒரு தமிழ் ரீமேக் அப்படின்றது நம்ம ஊருக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஜெய் பீம், பரியேறும் பெருமாள், பா ரஞ்சித் அவர்களோட படங்கள்லாம் வரும்போது, அசுரன்லாம் வரும்போது, இல்லாத ஜாதியை திருப்பி பேசுகிறாங்க, இல்லாத ஜாதியை இப்போ எதுக்கு கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பரவலாக சில பேர் பேசுறத பார்க்க முடியுது. அது ஒன்றும் கிடையாது. அது இன்ஃபேக்ட் ஒரு 10 நாள், 1 வாரம் முன்னாடி யூபியில் ஒரு பொண்ணு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன 13 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கு, ஒரு தலித் பொண்ணு.
அங்கிருக்கிற போலீஸ் ஆஃபீஸரே அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. இது இந்தியாவில் நடந்திருக்கு, எங்கேயோ இந்தியாவில் நடந்திருக்கு, அது யூபியில் நடந்திருக்கு. நம்ம ஊரில் என்ன அப்படின்னா, இன்னும் 445 கிராமம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் அபிஷியலாக ஒரு ஆர்டிஐ மூலமா தெரிய வந்திருக்கு, அன்டச்சபிலிட்டி அதாவது தீண்டாமை இன்னும் ஆக்டிவாக இருக்கிற கிராமங்கள் 445 தமிழ்நாட்டில் இருக்கு. பர்சனலாக நான் கபாலி படம் ரிலீஸ் ஆகும்போது சத்தியமங்கலம்ல ஷூட்டிங்ல இருந்தபோது அங்கே ஒரு பெரிய காலேஜில் படிக்கிற 4-5 பசங்க வந்து பார்க்க வந்தாங்க. நான் கேட்டேன், படம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு. அண்ணா படம் பார்க்கலண்ணா, ஏன் ரஜினி படம் ஆச்சாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா, இல்லைண்ணா அந்த அளவுக்கு படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. இது சூப்பர் ஸ்டாரை பத்தி சொன்னது இல்லை, படம் எடுத்தது பாரஞ்சது அதில் பேசின விஷயங்கள்னு சொல்லிட்டு காலேஜில் படிக்கிற பசங்களுக்கே அந்த ஜாதின்ற விஷயம் ஊறி போயிருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ட்ரூத். அப்படி இருக்கும்போது இன்னும் பல நெஞ்சுக்கு மீறி படம் மாதிரி படம் வரணும். அண்ட் நிறைய பேரோட மைண்டில் அந்த மாதிரி தாட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸில், ஏன்னா நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் கரப்ட், ஒரு 30 வயசு 25 வயசு மேலே இருக்கிற எல்லார் மனசுலையும் ஆழமாக இது பதிஞ்சிருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் 5 வயசுலேயும் இருக்கிற குழந்தை மனசுலையாவது இது இல்லை அப்படின்னு பதிய வைக்கணும்னா இது மாதிரி நிறைய பதிவுகள் வரணும். இங்கே நிறைய படத்தில் ரவுடி, டான், கொலகாரம், பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஹீரோ காமிக்கிறத நம்ம மாசா பார்க்குறோம். டான் நான் சொல்ல, நீங்கள் காலேஜ்டானே. பட் நிறைய ரொம்ப வன்முறையாக இருக்கிற ஹீரோவை பாவம், அவனே கஷ்டப்பட்டு போதைப் பொருள் விற்கிறான், அவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்ற மாதிரி படங்கள் நிறையா வரும்போது அதுவும் இன்றைக்கி இருக்கிற பசங்க மனசில் ஆழமாக போய் பதிஞ்சு அதை மாசா அவங்க நினைக்கும் போது, இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் மாதிரி ரொம்ப சோஷியலாக, பிகாஸ் ஃப்ரம் ஓகே ஓகே டு நெஞ்சுக்கு நீதி டு மாமன்னன், ரொம்ப ரொம்ப பெரிய ஜேர்னியா இதை பாக்குறேன். இவ்வளவு பேர் உங்க பேர் சொன்னா கை தட்டுற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோயிங். சோ நீங்க எல்லாம் சினிமா ரசிகர்களா இருக்கலாம், அண்ட் அரசியல் அவரை ஃபாலோ பண்றவரா இருக்கலாம், அவரு நீங்க வந்து உங்களோட ஒரு தலைவரா எடுத்துக்கிட்டதா இருக்கலாம், ஆனா எங்க எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருந்தாலும் உங்க ஊர்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அதை நீங்க போய் அவர் படத்துல பண்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஐ திங்க் தட்ஸ் த சக்சஸ் ஆஃப் நெஞ்சுக்கு நீதி அண்ட் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். ஐ விஷ் டு என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் வந்து மே 20 ரிலீஸ் ஆக போது, கண்டிப்பா அதை தியேட்டர்ல போய் நீங்க செமையா சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் என் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ப்ரொடியூசர் சந்தோஷமா நிறைய ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார். நன்றி, வணக்கம்.